அனைவருக்கும் வணக்கம். தகவல் தெரிஞ்சுக்கலாமாங்க தங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்று நாம் தகவல் தெரிஞ்சுக்கக்கூடிய பொருள் துளசி. துளசி என்றாலே நமக்கு பெருமாள் கோவிலில் தரும் தீர்த்தம் தான் அனைவருக்கும் ஞாபகம் வரும். அது வந்து சாதாரணமாக ஒரு கோவிலில் உள்ள கடவுளின் பிரசாதம் மட்டுமில்லை, ஒரு மிக சிறந்த ஆயுர்வேத மருந்தாகும். நம் பாரம்பரியத்தில் இந்த துளசி இலைகள் நம்ம ஆரோக்கியத்துக்கு மிகவும் உறுதுணையாக உள்ளது. இப்போது நாம் துளசியில் உள்ள வகைகளை காணலாம். துளசியில் சாதாரணமாக காணப்படுவது வெண்துளசியாகும். இது தவிர கருந்துளசி, கிருஷ்ண துளசி, ராம துளசி, செந்துளசி, சிவதுளசி, பெருந்துளசி, சிறு துளசி, கல்துளசி, நல்துளசி, நாய் துளசி, நீலத்துளசி, முள் துளசி என கற்பூர துளசி என அதிக வகைகள் உள்ளன. இதில் சில துளசிகளை நமக்கு கயனி வயல்காடு பகுதியில் சாதாரணமாக நம்மளுக்கு தெரியும். நம் பாரம்பரியமாக பயன்படுத்துகிற இந்த துளசி இலைகள் நம்ம ஆரோக்கியத்திற்கு பல வகையில் உறுதுணையாக இருக்கும். துளசி மாதிரி மூலிகைகள் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது மூலமாக பாதுகாக்கப்படும் என்ற ஒரு நோக்கத்தில் நம் முன்னோர்கள் இது போன்ற அர்ப்பணிப்பு பணிகளை வழங்கியிருக்கலாம். துளசி ஏராளமான நோய்களுக்கு மருந்தாகின்ற துளசியை மூலிகைகளின் அரசி என்று அழைக்கின்றார்கள். நம் நோய் வரும் முன் காப்பதற்கு சிறந்த எதிர்ப்பு சக்தியை அறிவிப்பது துளசியாகும். துளசி மற்றும் சிறிது நீர், லவங்கம் ஆகியவற்றை சேர்த்து பச்சை கற்பூரம் சேர்த்து பெருமாள் கோவில்களில் துளசி தீர்த்தம் தயாரிக்கப்படுகிறது. இதன் மூலம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சளி, காய்ச்சல், இரும்பல் போன்ற தொண்டை சம்பந்தப்பட்ட வியாதிகளை போக்குவதற்கும், தோல் நோய்கள், நோய் எதிர்ப்பு சக்தி என பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கும் துளசி பயன்படுத்தப்படுகிறது. துளசியை நாம் காலையில் தினமும் வெறும் வயிற்றில் ஒரு 2-3 இலைகளை பிரித்து வாயில் போட்டு சாப்பிடுவதனால் உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நன்றாக அமைகின்றது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு என அனைத்து பிரச்சனைகளுக்கும் துளசி அருமருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. பெரும்பாலானோர் வீட்டில் துளசி வந்து வளர்ப்பது மற்றும் வழிபடுவது பலகாலமாக ஒரு வழக்கமாக கொண்டுள்ளனர். அனைவரும் துளசி செடியை வளர்த்து அதன் மகிமைகளை பயன்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சந்திக்கலாம். மகிழ்ச்சி.